மத்திய அரசு மற்றும் மாநில அரசு அறிவிக்கக்கூடிய எந்த விதமான வேலைவாய்ப்புகளாக இருந்தாலும் சரி நீங்க வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிஎன்பிஎஸ்சி Express. இந்த வீடியோவில் நம்ம எதை பாக்கப் பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி மாதத்தில் முடியக்கூடிய மூன்று முக்கியமான வேலைவாய்ப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போறோம் ஸோ இந்த வேலைக்கு நீங்க இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று வேலை வாய்ப்புல ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்புல இருந்து அதிகபட்சம் டிகிரி டிப்ளமோ என்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னாலே போதும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டிலிருந்து நீங்க எந்த மாவட்டத்திலிருந்து வேணாலுமே இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இந்த மூன்று விதமான வேலைவாய்ப்புகள் என்னென்ன அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்றது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த ஒரே வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் முதல் வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசினுடைய ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அப்படிங்கிற இந்த இருந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பத்தி மூன்று வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதற்கான ஆரம்ப சம்பளமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரத்து எழுநூறு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் அலோவன்ஸ் இன்க்ரிமெண்ட் அதெல்லாமே சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஜனவரி மாதத்தின் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பதினாறாம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான வயதர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து உங்களுக்கு பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்க அதாவது பொது பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா முப்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிசி எம்பிசி டிஎன்சி அவங்களா இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கல்வி தகுதி நீங்கள் எட்டாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் அல்லது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் தாராளமாக வந்து இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா தகவல்களையுமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் போட்டுட்டு இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓடிடி இதில் கேட்டுருக்க கூடிய டீட்டெயில் கரெக்டாக தமிழில் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயிற்று மொழி எல்லாமே கேட்டிருக்காங்க அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுட்டு டேரா டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்காங்க அந்த அட்ரஸுக்கு தான் தபால் மூலமா அனுப்பணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க பொறுத்த வரைக்கும் நேரில் வந்து சப்மிட் பண்ணக்கூடாது ஒன்லி தபால் மூலமா மட்டும்தான் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் அதற்கான அட்ரஸும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்மேன் தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட் நம்பர் காமராஜர் சாலை ட்ரிப்ளிகேன் சென்னை ஆறு லட்சத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த முகவரிக்கு தான் நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தபால் மூலமா சென்ட் பண்ண போறீங்க பேசிக்கான டீட்டெயில் இதுதான் இதை பத்தி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கான லிங்க் நோட்டிஃபிகேஷனை கொடுத்திருக்கேன் ரீட் பண்ணி பாருங்க இதற்கான நிபந்தனைகள் வழிமுறைகள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல க்ளியராக கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்தீங்க அப்படின்னா தான் இதனுடைய ஃபார் த டீடெயில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் இதற்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்மண்டான கவர்மெண்ட் ஜாப் தான் இரண்டாவது வேலை வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசிலிருந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதாவது கிராஜுவேட் லெவல்ல இருக்கிறவங்களுக்காக இந்த வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க இதற்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வரக்கூடிய ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் மந்தாக வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும் இல்லை அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் இந்த மாதிரி பல்வேறு விதமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதற்கடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் ரயில்வேஸு இன்டெலிஜென்ஸ் பியூரோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா இதில் கம்பைன் ஆகி இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் டேக்ஸ் ஆஃபீஸர் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பல்வேறு விதமான போஸ்டிங் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த போஸ்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா அதற்கான ஏஜ் லிமிட் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இருபதுலேருந்து முப்பது வரை வரைக்கும் இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் ஒரு பதினெட்டுலேருந்து இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கு பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டுலருந்தே கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி இதனுடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதனுடைய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் ஆடிட்டரு அக்கௌண்ட்டன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளர்க்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க டேக்ஸ் அசிஸ்டன்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்கான அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது இதற்கான ஏஜ் லிமிட் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கு தகுந்த மாதிரி இருக்குது பதினெட்டுலேருந்து ஏழு வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க ஸோ ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்இஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிராஜுவேட் லெவல் அப்படிங்கறதால கண்டிப்பா எனி டிகிரி படித்தவங்க இதற்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற எல்லா போஸ்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கு பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி எனி ஸ்ட்ரீம்ல படித்தவங்க அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் மேத்தமெட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருப்பாங்க இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி பி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் அதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் ரீஜியனில் வந்து சில மெயின் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மதுரை சென்னை கோயம்புத்தூர் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பாண்டிச்சேரியிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பாண்டிச்சேரியிலே நீங்கள் எக்ஸாமும் வந்து எழுதிக்கலாம் ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா அதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருப்பாங்க மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா டயர் நான் நான்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க டயர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டயர் டூவில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டயர் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் மோட் அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் அந்த இது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் டயர் ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்ன அதற்கான பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷனில் க்ளியராக கொடுத்துருக்காங்க மார்க்ஸ் என்னென்ன அந்த மார்க்ஸுக்கான டைமிங் என்னென்ன எக்ஸாமினேஷன் எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காம இதில் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கூட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணாதவங்க அவங்களுடைய அஃபீஷியல் சைட் அதாவது எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் அப்படிங்கிற அந்த சைட்டில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் மூன்றாவது வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்பி டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அதாவது நியூக்ளியர் ரீசைக்கிள் போர்ட் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் இருந்து கொடுத்துருந்தாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கலு எலக்ட்ரிக்கலு கெமிக்கலு சிவில் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கனா பல்வேறு ட்ரைனிங் வைஸாக வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெக்கானிக்கலில் ஒரு பதிமூன்று வேகன்சி இருக்குது எஸ்சிக்கு ஒன்று எஸ்டிக்கு ரெண்டு ஓபிசிக்கு மூணு இடபிள்யூஎஸ்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் சவுட்டுக்கு ஆறு கொடுத்துருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கேட்டகரியில் இருக்கிறது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் கெமிக்கல்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் சிவில்னா சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க நான்கு வேகன்சி இதற்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பிளான்ட் ஆப்ரேட்டரு ஃபிட்டரு வெல்டரு எலக்ட்ரீஷியனு மெக்கானிஸ்ட்டு இந்த மாதிரி லெபாரட்டரி அசிஸ்டன்ட் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ லெபாரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் மார்க் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வயது வரைக்கும் இருக்கலாம் கேட்டகிரி ஒன்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கு இது பார்த்திங்க அப்படின்னா கேட்டகிரி டூவில் இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங்கு பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினி அப்படிங்கிறதால ஏஜ் லிமிட் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உங்களுக்கு உண்டு ஓகேங்களா ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் ஹைட் பார்த்திங்கன்னா 160 சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் மினிமம் வெயிட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதற்கான ட்ரைனிங் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ் வந்து இருக்கும் அந்த டூ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் சேலரி பொறுத்த வரைக்கும் கேட்டகிரி ஒன் போஸ்டிங்க்கு ஒரு பதினாறாயிரம் வந்து கொடுப்பாங்க கேட்டகிரி டூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க செகண்ட் இயருக்கு பார்த்திங்கன்னா கேட்டகிரி ஒன்றுக்கு ஒரு பதினெட்டு கிடைக்கும் கேட்டகிரி டூக்கு ஒரு பன்னெண்டு ஐநூறு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான செலெக்ஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான பேட்டர்ன் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் அதற்கான ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதற்கான டிசிப்ளின் என்னென்ன அதற்கான கம்யூனிட்டி பிரிவை வந்து கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க அதாவது ரெக்யூட் டாட் பிஏஆர்சி டாட் கவ் டாட் இன் அப்படிங்கிற இந்த சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மூன்று வேலை வாய்ப்பில் நீங்கள் என்ன வேலை வாய்ப்பு வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இனிமேல் நம்ம வீடியோஸ் போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மூன்று வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் யாராவது ஒரு நார்மலான பர்சன் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனா ஒரு எயித்து படிச்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டிங்க அப்ளை பண்ணலாம் ஒரு டிகிரி படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா எஸ்எஸ்இலிருந்து வந்த அந்த போஸ்ட்டிங்க அப்ளை பண்ணலாம் இல்லை ஒரு டிப்ளமோ படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அதாவது கல்பாக்கத்திலிருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய நியூக்ளியர் ரீசைக்கிள் போர்டிலிருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிற போஸ்டிங்க்கு அவர் அப்ளை பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் யார் வேணாலும் இந்த மூன்று வேலை வாய்ப்பில் ஏதாவது ஒன்றுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவும் சந்திக்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி